வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு நியூ ஃபீச்சர்ஸ். மொதல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நிறையவே இருக்கும். ஆனால் ஒரு சில ஒப்பீனியன் சஜஷன் கேட்கணும் போனால் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்போம். பட் இன்னும் அவசியம் இருக்காது. உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய குரூப் இல்லைனா சேட் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே அட்டாச் அப்படிங்கிற ஐக்கன் இருக்கும். அந்த அட்டாச் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக போல் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை பற்றி ஒப்பீனியன் சஜஷன் கேட்கணும் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு எந்தெந்த ஆப்ஷன்லாம் கொடுக்க நினைக்கிற கொடுத்துட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஓட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் எந்த ஓட் அதிகம் உள்ளதோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன் சஜஷன் கேட்கணும் நினைக்கலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். நம்ம பார்க்குற ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜஸ் வீடியோஸ் வந்து நம்ம அடிக்கடி ஷேர் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப சிரமப்படும். பட் இனிமேல் அந்த அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீ சேட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா யுவர் சர்ட் கான்டென்ட் இருக்கும். அதாவது செல்ஃப் செட் மாதிரி தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் அடிக்கடி ஷேர் பண்ண நினைக்கிங்க, அதெல்லாம் இதை ஷேர் பண்ணி விட்டுவாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ தேவைப்படும் போது அதெல்லாம் எடுத்து ஈஸியாக வந்து மற்ற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ சொன்ன அந்த ரெண்டு அப்டேட்டில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தொடர்ந்து இது போல டெக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெக்குனர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.